மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை முழுவதும் மேத்ஸ் இந்த டாப்பிக்கில் நம்ம தினசரி ஒரு 10 கேள்விகள் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நேற்றோட 80 கேள்விகள் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி 81வது கேள்விலேருந்து பார்க்கலாம். 81 பாருங்கள். கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஒரு முறை பயன்படுத்தி எந்த ஒரு வார்த்தையை உருவாக்க இயலாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு ஏற்கனவே நம்ம ரெண்டு லெசன் போட்டிருக்கோம். நாம் உருவாக்க இயலும் உருவாக்க இயலாது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணுன்ட்டு, இப்போ இவங்க கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ அப்படின்னா இதில் இருக்கிற எழுத்தை வச்சு இங்கே கீழே வார்த்தையை உருவாக்கி இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ரோஸ் பாருங்கள், ROSE எல்லா எழுத்துமே இங்கே இருக்குது. அப்போ இதை உருவாக்க முடியும். எடிட்டர் அடுத்தது ரெண்டாவது, எடிட்டர் பார்த்திங்கன்னா EDITOR எல்லா எழுத்தும் இங்கே இருக்குது, இதையும் உருவாக்க முடியும். டைரக்டர் DI, நீங்கள் அப்படியே இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கிட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா கூட பார்க்கலாம். கிரெடிட்டர்ஸை எழுதி வச்சுக்கிட்டு டைரக்டர் பார்த்திங்கன்னா DIRECTOR. ஏன்னா ரெண்டு வாட்டி ஆர் இருக்குது, அப்போ கண்டிப்பாக டைரக்டரையும் உருவாக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு வாட்டி பயன்படுத்தின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டர் ஆறுங்கிற எழுத்து ரெண்டு வாட்டி இருக்குது, அப்போ இதையும் உருவாக்க முடியும். ஸோ கண்டிப்பாக எதை தான் உருவாக்க முடியாதுன்னா ஸ்டெப் அப்படிங்கிறது தான் உருவாக்க முடியாது. பாருங்களேன், எஸ் இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, ஆனால் பிங்கிற எழுத்து அங்கே இல்லை. பாருங்கள், இவங்க ஸ்டெப்பில் பி கொடுத்துருக்காங்க, இங்கே பிங்கிற எழுத்தே கிடையாது. அப்போ உருவாக்க முடியாத எழுத்து எது அப்படின்னா STEP, ஸ்டெப் அப்படிங்கிறது தான். சரிங்களா, உங்களுக்கு அப்படியே அதில் பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க லெட்டர்ஸை பக்கத்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க இல்லையா, நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் அவங்க கொடுத்த எழுத்தை எடுத்து தனித்தனியாக கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு, ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்காது. நீங்கள் பார்த்தாலே சொல்கிறது மாதிரி தான் இருக்கும். அவங்க சொன்ன எழுத்தை இப்படி தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு அப்படி கூட பார்க்கலாம். ஃபிக்ஷன் FICTION இருக்குது, அப்போ இதை உருவாக்க முடியும். ஆக்ஷன் ACTION, இது ACTION, இதையும் உருவாக்க முடியும். ஃபில்டர் FILTE இல்லை, பாருங்களேன், ஆம்பிளிஃபிகேஷன்றதில் இ கிடையாது. இவங்க கொடுத்துருக்க ஃபில்டர் அப்படிங்கிறதுல இ இருக்குது. அப்போ ஃபில்டருங்கிற வார்த்தையை தான் என்ன பண்ண முடியாது, உருவாக்க முடியாது. மேப் முடியும் பாருங்கள், எம் இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, அப்போ இதையும் உருவாக்க முடியும். அவங்க கிட்டது உருவாக்க முடியாத வார்த்தை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 3, ஃபில்டர் அப்படிங்கிறது தான். புரியுதுங்களாம்மா? அடுத்த பாருங்கள், 83. கொடுக்கப்பட்ட வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை ஒரு முறை பயன்படுத்தி எந்த ஒரு வார்த்தையை உருவாக்கலாம் என காண்க. இதில் பார்த்தீங்கன்னா போன கையில் உருவாக்க முடியாதுன்னு கேட்டாங்க, இங்கே உருவாக்கலாம்னு கேட்குறாங்க. அப்போ இருக்கிற எழுத்தை வச்சு அதான் அந்த வேர்டை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இப்போ பாருங்கள், மேக்னிடியூட்னு கொடுத்துருக்காங்க. தேவை அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. மேக்னிடியூட் இப்படி கொஞ்சம் அவங்க கொடுக்கறதுல நமக்கு சின்ன சின்னதாக இருக்கும். இப்படி எழுதி வச்சுக்கிட்டா நமக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கிரைண்டு GR முதல் வார்த்தை, எது உருவாக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஆர் கிடையாது, அப்போ இதை உருவாக்க முடியாது. மேக்னெட் MAGNET எல்லா எழுத்துமே இருக்குது, அப்போ இதை தான் உருவாக்க முடியும். நீங்கள் நான் அடுத்து பாருங்கள், டியூப் பார்த்தீங்கன்னா TU இருக்குது, பி கிடையாது, இதை உருவாக்க முடியாது. நம்பர் NUMB கிடையாது பாருங்கள், அப்போ இதையும் உருவாக்க முடியாது. கரெக்டாக, ஸோ எதை உருவாக்க முடியும்னா மேக்னெட் அப்படிங்கிறத தான் உருவாக்க முடியும். முதல்ல பார்த்த ரெண்டு கேள்வி உருவாக்க முடியாதுன்னு பார்த்தோம், இந்த ரெண்டு கேள்வி உருவாக்க முடியும்னு பார்க்குறோம். கரெக்டாக, அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. 84. டெமான்ஸ்ட்ரேஷன், இதிலிருந்து எந்த வார்த்தையை உருவாக்க முடியும்னு கேட்குறாங்க. மான்ஸ்டர் MON இருக்குது, STE இருக்குது, R இருக்குது, அப்போ இதை உருவாக்க முடியும். நம்ம கரெக்டாக அவங்க கேட்டதே எதை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான். பாருங்கள், MON, ST இருக்குது, அடுத்துதான் இ இருக்குது, ஆர் இருக்குது, அப்போ எல்லா எழுத்துமே இருக்குது, அப்போ இதை உருவாக்க முடியும். அவங்க எதை உருவாக்கலாம் தான் கேட்டிருந்தாங்க. கரெக்டாக, இந்த ரெண்டு கேள்வியும் எதை உருவாக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ மான்ஸ்டர் அப்படிங்கிறது நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். சப்போஸ் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா மீதி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாட்டிக் STATIC இருக்குது, இதில் சிங்கிற எழுத்து இல்லை பாருங்கள், அதனால் இதை உருவாக்க முடியாது. ட்ரெயினிங் TRAINING டிமான்ஸ்ட்ரேஷன்றதுல ஜிங்கிற எழுத்து இல்லை பாருங்கள், இதை உருவாக்க முடியாது. ட்ரிங்க் DRINKங்கிற எழுத்து இல்லை பாருங்கள், அப்போ இதை உருவாக்க முடியாது. கரெக்டாக, ஸோ எதை உருவாக்க முடியும் அப்படின்னா மான்ஸ்டர் அப்படிங்கிறத தான் உருவாக்க முடியும். நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கம்மா. எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் பேப்பர் பார்க்குறீங்க அப்படின்னா இந்தந்த கொஷின்லாம் நீங்கள் தேடி ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிடலாம். நமக்கு பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை 40-45 marks எடுக்கிறது உண்டானது இந்த கேள்வியெல்லாம் நமக்கு உறுதியாகிடும். சரிங்களா, 85. குறியீட்டு முறையில் ஆரஞ்ச் என்பது ANEORG என குறிப்பிடப்பட்டால் கிரேப்ஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இப்போ இதில் பாருங்கள் அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு, ORANGE ஆரஞ்சுன்னு இருக்குது, நம்மளை கேட்டிருக்கிறது கிரேப்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக, இந்த ஆறு எழுத்தையும் அவங்க கொஞ்சம் இடம் மாற்றி எழுதியிருக்காங்க. 1, 2, 3, 4, 5, 6 எழுத்து இருக்கு இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு இந்த OR அப்படிங்கிறத தூக்கி எங்கே எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள், 4வது 5வது எழுத்தாக எழுதியிருக்காங்க. 4வதும்
அஞ்சாவதும் ஓஆர்னு எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நாம்பளும் கிரேப்ஸுக்கு எழுதும்போது இந்த ஜிஆர் இதை ரெண்டுத்தையும் எங்கே எழுதணும்னா நாலாவது அஞ்சாவது எழுத்தாக எழுதணும், ஜிஆர். அடுத்ததாக பாருங்கள் ஆரஞ்ச், ஏஎன். ஏஎன்னை தூக்கி ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்து ஏஎன் இங்கே எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்தது ஏபியை தூக்கி நாமளும் என்ன பண்ணணும், கிரேப்ஸில் இருக்கிற ஏபியை ஃபஸ்ட்டு ரெண்டு எழுத்தாக எழுதணும், ஏபி. அடுத்ததாக பாருங்கள் ஜியை தூக்கி லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. அப்போ அடுத்து வர ஜியை தூக்கி கடைசி, அடுத்து வரக்கூடிய இந்த ஜியை லாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ இயை லாஸ்ட்டாக எழுதணும், மீதி இருக்கிற இடத்துல அவங்க அந்த லாஸ்ட் எழுத்து எழுதியிருக்காங்க. அப்போ எஸ் இங்கே எழுதுகிறோம். ஸோ ஆன்சர் ஏபிஎஸ்ஜிஆர்இ, ஏபிஎஸ்ஜிஆர்இ. நீங்கள் முதல் ரெண்டு எழுத்து கண்டுபிடிக்கும் போதே ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது ஜியும் ஆரும் ஃபோர்த்து ஃபிஃப்த்தாக வரணும்னு சொன்னோம்ல, எங்கேயுமே ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் ஜியும் ஆறு இல்லை பாருங்கள். அப்போ இது எதுவுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் ஃபோர்த்து ஃபிஃப்த்தில் ஜிஆர் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ஆப்ஷன் டூன்றதை முடிவு பண்ணிடலாம் சரிங்களா. இருந்தாலும் உங்களுக்கு எல்லா எழுத்தையும் சொல்லி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மொத்தத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லியிருக்கேன் சரிங்களா. இது 85 86. குறியீட்டு முறையில் லில்லி என்பது என்கேஎன்என்ஏ என குறிப்பிடப்பட்டால் லோட்டஸ் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் பாருங்கள். எல்ஐஎல்எல்ஒய் லில்லிங்கிறத எல் எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என்னு, அதுமாதிரி ஐக்கு அப்புறம் ஜேவை விட்டுட்டு கே, மறுபடியும் எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என்னு, எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என், ஒய்க்கு அப்புறம் இசட்டை விட்டுட்டு அடுத்த எழுத்து ஏ, ஒரு சர்க்கிள் மாதிரி அது. இசட் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் எங்கேருந்து வரும்னா ஏ. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா நடுவில் ஒரு ஒரு எழுத்து விட்டுருக்காங்க கரெக்டாக. அப்போ அதே மாதிரி நம்ம லோட்டஸ் அப்படிங்கிறதுக்கும் நடுவில் ஒரு எழுத்து விட்டுணும், எல்லுக்கு அப்புறம் எம் விட்டுட்டோம் அப்படின்னா என். நம்ம இதிலேயே இந்த ஆன்சர் கிடையாது, இந்த ஆன்சர் கிடையாது முடிவு வந்துடலாம். ஏன்னா முதல் எழுத்து பாருங்கள் இங்கே டபிள்யூ இருக்குது, இங்கேயும் டபிள்யூ இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எழுத்து என், அடுத்தது ஓவுக்கு அப்புறம் ஓ பியை விட்டுடுங்க, பியை விட்டுட்டோம் அப்படின்னா கியூ, டிக்கு அப்புறம் டி யூ விட்டுணும் கரெக்டாக, யூ விட்டுட்டோம்னா வி, யூக்கு அப்புறம் வி விட்டுட்டோன்னா டபிள்யூ, எஸ்ஸுக்கு அப்புறம் டி விட்டுட்டோம் அப்படின்னா யூ கரெக்டாக. அப்போ பாருங்கள் என் கியூ என் கியூ ரெண்டு இடத்துல இருக்குது, விடபிள்யூ யூ விடபிள்யூ யூ தோ இருக்குது பாருங்கள் ஃபோர்த் ஆப்ஷன். இங்கே யூவையும் மாற்றி கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களாம்மா. ஸோ இவ்வளோதாம்மா அந்த ஒன்னை விட்ட ஒரு எழுத்து. நம்ம இது ஏற்கனவே நம்ம ஏபிசிடியில் வச்சு பார்க்கும்போது ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டில் இந்த லெசனை பற்றியே நம்ம சொல்லியிருக்கோம் கரெக்டாக. இது ரொம்பவே ஈஸி பாருங்கள், ஒரு ஒரு எழுத்தை விட்டுட்டு அப்படியே சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்ததா 87. கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை அவற்றின் பொருளின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி சிறந்த வரிசையை தேர்ந்தெடுக்கவும். பொருளுடைய அடிப்படையில் சொல்லியிருக்காங்க, அதாவது பாருங்கள் நாற்காலி, மரம், மரப்பலகை, விதை, செடி. இது அஞ்சத்தில் எது முதல்ல வரும், விதை கரெக்டாக. விதையில் இருந்து தான் எது வரும், செடி வரும் இல்லையா. செடியில் இருந்து தான் மரம் வரும் ரைட்டா. மரத்தை தான் என்னவாக்குவாங்கன்னா மரப்பலகை ஆக்குவாங்க. மரப்பலகையிலேருந்து தான் என்ன செய்வாங்க அப்படின்னா நாற்காலி செய்வாங்க. ஆர்டர் புரியுதான் பாருங்கள், விதையிலிருந்து செடி வரும், செடியிலிருந்து மரம், மரத்துலேருந்து மரப்பலகை, மரப்பலகையிலிருந்து தான் நாற்காலி. ஸோ DEBCA DEBCA அவ்வளோதான் அந்த ஆர்டர் படி. சில நேரங்களில் இந்த ஆர்டரை என்ன பண்ணிடுறாங்கன்னா முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் அவங்க தமிழ்லேயே கேட்டிருந்தாங்க, தமிழில் கேட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது சரிங்களா. இங்கிலீஷ்லேயே கொடுத்துருந்தாலும் சின்ன சின்ன வேர்ட்ஸாக தான் இருக்கும் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மாதிரி சரிங்களா. அடுத்துதான் 88. வாக்கியம், கட்டுரை, வார்த்தை, எழுத்து, பத்தி. இது பாருங்கள் எழுத்து ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ், லெட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வார்த்தை வேர்டு உருவாகும். இது லெட்டர் இங்கிலீஷில், இதுக்கு வேர்டு வாக்கியம் கரெக்டாக. இப்போ வார்த்தையெல்லாம் சேர்ந்து தான், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் என்னவாகும்னா வாக்கியம் சென்டென்ஸ் உண்டாகும். இந்த சென்டென்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பத்தி ஒரு பேராகிராஃப் உண்டாகும். பேராகிராஃப் எல்லாம் சேர்ந்து தான் நாம் எழுதுகிற ஒரு கட்டுரை காம்போசிஷன் சரிங்களா. ஸோ முதல்ல எழுத்து, எழுத்தெல்லாம் சேர்ந்து வார்த்தை வேர்டு, வார்த்தையெல்லாம் சேர்ந்து வாக்கியம் சென்டென்ஸ், சென்டென்ஸ் எல்லாம் சேர்ந்து பத்தி பேராகிராஃப், பேராகிராஃப் எல்லாம் சேர்ந்து பேசேஜ் ஒரு கட்டுரை ஒரு காம்போசிஷன் இல்லை பேசேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ DCAEB DCAEB ஆன்சர் முடிவு பண்ண முடியுதா உங்களால், இவ்வளோதாம்மா சரிங்களா. ஸோ எதுக்கு அடுத்தது எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் போதும். 89 பாருங்கள், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள செவ்வகங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நேற்றே கூட ஒரு படம் பார்த்து ஞாபகம் இருக்கா எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தோம், இதில் நம்ம எத்தனை செவ்வகங்கள்னு பார்த்துருக்கோம். இப்போ இதில் பாருங்கள் மேலே இருக்கிற இந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. இதில் பாருங்கள் 1 2 3 4 இந்த பெருசோடு சேர்த்து 5 ஆச்சா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மேலே இருக்கிற இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6, அதே மாதிரி கீழே இருக்கிற இது மட்டும் பார்த்தீங்கன்னா 7, அடுத்து இந்த லைனை பார்த்தீங்கன்னா 8, இந்த லைனை பார்த்தோம் அப்படின்னா 9. ஸோ மொத்தமாக இதில் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னா 9 இருக்குது.
அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9, அப்போ என்னவாயிடும், 39, 27. ஸோ மொத்தம் எத்தனை செவங்கள் இருக்குது அப்படின்னா 27 செவங்கள் இருக்குது. சரிங்களா, ஆன்சர் 3. ஓகேங்களாம்மா. அடுத்ததா 90வது கேள்வி. ஒரு கடிகாரத்தில் நேரம் 9:30 இருக்கும் பொழுது கடிகாரத்தின் இரு முட்களுக்கு இடைப்பட்ட கோணம் என்ன? நம்ம ஏற்கனவே கடிகாரத்தை பற்றி ஒரு கொஸ்டின் சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், இங்கே 9 இருக்கும், இங்கே 6 இருக்கும், கரெக்டாக இங்கே 10 இருக்கும். 9:30 அப்படின்னா பெரிய முள் 6 இருக்கும், சின்ன முள் 9-10 நடுவில் இருக்கும். நடுவில் 7, சாரி இங்கே 7, இங்கே 8. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாருங்கள், இந்த ஒவ்வொரு நம்பருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோணம் எத்தனை டிகிரி அப்படின்னா 30 டிகிரி. ஏன்னா மொத்தம் 360 டிகிரி, மொத்தம் 12 வந்துடும் இல்லையா, 12 வகுக்கிறோம் அப்படின்னா 12:36. ஸோ ஒவ்வொரு மணிக்கும் நடுவில் எத்தனை டிகிரி இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி இருக்கும். அப்போ பாருங்கள், இது ஒரு 30, இது ஒரு 30, இது ஒரு 30, அப்போ 30 என்னவாயிடுது, 90 ஆகிடுது. கரெக்டாக அரை மணி நேரம்ன்ற, இப்போ இந்த 9-10 நடுவில் 30 டிகிரி தான் இருக்கும், ஆனால் அரை மணி நேரம் அப்படிங்கிறதால அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் பாதி, அப்போ 30 டிகிரியில் பாதி என்னது, 15 டிகிரி. கரெக்டாமா? அப்போ இது எங்கே இருக்கும்னா கரெக்டாக இந்த 9-10 நடுவில். ஸோ 30 டிகிரியில் பாதி 15 டிகிரி, அப்போ 15 டிகிரியில் இருக்கும். ஸோ 90-15 கூட்டணும் அப்படின்னா 105 டிகிரி அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. நம்ம புரிஞ்சு முடிஞ்சுங்களாமா? 90, 100, 105 டிகிரி, ஆப்ஷன் 1. சரிங்களா, இதே மாடலை வச்சு நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 6 எத்தனை மணிக்கு, மாலை சரியாக 6, இப்போ நம்ம 5 இல்லையா அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம், இன்னொரு 1 கழித்து மாலை 6 இரு முட்களுக்கு இடையே உள்ள கோணம் அப்போ என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். மாலை 6 இரு முட்களுக்கு இடையே உள்ள கோணம் நான் என்ன ஆப்ஷன் தரட்டுமா? ஆப்ஷன் ஏ 0 டிகிரி, ஆப்ஷன் பி 180 டிகிரி, ஆப்ஷன் சி 360 டிகிரி, ஆப்ஷன் டி 90 டிகிரி, இப்படின்னு 4 ஆப்ஷன் தரேன். சரிங்களா, மாலை 6 இரு முட்களுக்கு இடையே உள்ள கோணம், இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதோட நமக்கு 90 கேள்வி முடியுது, நாளைக்கு நாம் அடுத்த 10 கேள்விகளை பார்க்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ.